ப்ரைஸ் லார்ட். தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணுகிறவர், புறப்பட பண்ணினவர். எங்கிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணினார்? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 136 சங்கீதம் 10:11 வசனத்தில் வாசிக்கிறோம், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணினார். எங்கிருந்து புறப்பட பண்ணினார்? அவர்கள் நடுவிலிருந்து. எவர்கள்? எகிப்தியருடைய நடுவிலிருந்து நம்மை புறப்பட பண்ணினார். எகிப்து என்பது பாவத்தை குறிக்கும், பாவ காரியங்களை குறிக்கும், அடிமைத்தனத்தை குறிக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில், அந்த பாவம் என்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணினார். உண்மைதானா? உண்மைதானா? நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை முழுவதும் பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் காணப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை, அடிமைத்தனத்திலிருந்த உங்களை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார். இன்றைக்கு அங்கே வாசிக்கும் பொழுது எகிப்தியர் நடுவிலிருந்து இஸ்ரவேலை கர்த்தர் புறப்பட பண்ணினாராம். ஏன்? அவர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், வேலை பழுக்களை கொடுத்து வைத்திருந்தார்கள், நசுக்கினார்கள், ஒடுக்கினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் நம்மை ஒடுக்குகிறது, பல பாவங்கள் நம்மை நெருக்குகிறது. நாம் எழுந்திருக்க கூடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கை புறப்பட பண்ணக்கூடாதபடிக்கு பிசாசு நம்மை தடை செய்து வைப்பதற்கு பல விதங்களிலே அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. அன்று அந்த எகிப்து என்கிற பாவத்தின் அடிமைத்தலத்திலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணினார் அல்லவா, உங்களை புறப்பட பண்ணினார் அல்லவா, அவரை நீங்கள் நினைத்தருள வேண்டும் என்பதே உங்கள் மேல் உள்ள கடமை. என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்பா. ஆண்டவரே, என்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினீர், எகிப்தின் சூழ்நிலைகளிலிருந்து என்னை புறப்பட பண்ணினீர், இனி நான் அந்த பாவங்களில் சிக்காதபடிக்கு பாதுகாப்பீராக. ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பல அடிமைத்தனங்கள், ஒருவேளை அது மொபைல் ஃபோன்ஸாக இருக்கலாம், கேமாக இருக்கலாம், இல்லை சீரியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், பல அடிமைத்தனங்கள், எகிப்தின் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இப்படி அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவாராக. சில நேரங்களில் இப்போ பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும், ஸோ இனி அந்த அடிமைத்தனத்தில் நான் அகப்படக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது. அது ஒரு ஒரு வாரம் ஓடுங்க, ஒரு வாரம் நல்லா ஓடும், இல்லை 2-3 நாள் நல்லா ஓடும், அப்புறம் திரும்ப அதில் போய் விழுகிறது போல இருக்கும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பெல்லண்டை கேளுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தில் விழாதபடிக்கு என் ஆத்மாவை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் புறப்பட பண்ணினவர், இன்னும் அதிகமாய் உங்களை நடத்துவதற்கு இந்த ஒடுக்கத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து உங்களை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அது எப்படிப்பட்ட எகிப்தின் சூழ்நிலையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புறப்பட பண்ணினவர், புறப்பட பண்ணுகிறவர் என் தேவனீர் புறப்பட பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. புறப்பட பண்ணின அவருடைய வாழ்க்கையில் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் புறப்பட பண்ணுகிற கர்த்தர் அவர். உன்னுடைய வாழ்க்கையில் எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, இன்னும் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.